இன்னைக்கு வந்து சீதா பௌர்ணமி, இன்னைக்கு சீதா வந்து தோன்றிய நாள், இன்னைக்கு சீதா அஷ்டமி, இன்னைக்கு தான் சீதை அம்மா தோன்ற நாள், பூமியிலேருந்து தோன்ற நாள் இன்னைக்கு. ஸோ ரொம்ப உத்தமமான நாள் இன்னைக்கு கூட, ரொம்ப விசேஷமான நாள். ஸோ இந்த நாளில் அன்னைக்கு அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, சீதை என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு வந்து வேற ஒரு இடத்துல உட்காடுறாங்க, ஒரு மரத்துக்கே வந்து உட்காடுறாங்க. அந்த மரத்தில் தான் வந்து மேலே ஹனுமான் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த மரத்துக்கீழே கரெக்டாக வந்து சீதை வந்து உட்காடுறாங்க. உட்காந்த பிறனே சீதை இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா, சீதை வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க, ராமா இன்னும் எத்தனை காலம் நான் இன்னும் காத்திருக்க போகிறேன், நான் நினச்சேன் எப்போ என்னை அந்த ராவணன் கையை தொட்டானோ அப்போ வந்துடுவீங்க நீங்கள், உடனே வந்து அவனை கொண்டுட்டு என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்னு நினச்சேன், நீங்கள் வரல. அதுக்கப்புறம் என்னை வந்து அவன் தூக்கிட்டு போனான், தூக்கிட்டு போகும்போது நான் ராமா ராமான்னு கத்திக்கிட்டே வந்தேன், அப்போயாவது என்னை வந்து காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன், அன்றைக்கும் வரல. சரி என்னை கூட்டு வந்து லங்கையில் வச்சான், வச்ச பின்னாடி அன்றைக்கி சாயந்தரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சேன், அன்றைக்கும் நீங்கள் வரவே இல்லை. ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, 11 மாதம் ஆகி போயிடுச்சு, 11 மாதம் ஆகியும் நீங்கள் வரவே இல்லை. நான் என்னன்னு புரிஞ்சிக்கிறது, உண்மையாலுமே என்னோடய ஞாபகம் உங்களுக்கு இருக்கா, என்னை மறந்துட்டிங்களா, இல்லை எனக்கு உங்களுக்கு என்ன இனிமேல் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சா, நான் உயிரோடு இருக்கிறது இனிமேல் நியாயமா, நீங்கள் இனிமேல் வருவீங்களா, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு நாதனுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வனம் வரைக்கும் வந்தனோ இப்போ அவன்கிட்ட நான் பிரிஞ்சிருக்கேன், வேற ஒரு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அந்த வேற ஒரு புருஷனுடைய வீட்டில் வேற ஒரு ஆண்மகனுடைய வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ராவணன் கொடுக்கக்கூடிய ஒரு பருக்கையை கூட சாப்பிடாம கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்காம நான் 11 மாதமாக அப்படி விரதத்தோடு இருக்கேன், உங்களுக்கு என்னோடய கஷ்டம் இன்னும் புரியலையா, இல்லை 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 என்னுடைய பிரிவாற்று அமையலால் நீங்கள் நோய் வாய்ப்பட்டு நீங்கள் இறந்தே போயிட்டீங்களா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, இல்லை அயோத்தியா போயிட்டீங்களா, எனக்கு புரியவே இல்லையே, நீங்கள் உண்மையாலுமே என்னை காப்பாற்ற வருவீங்களா, நான் உயிரை வச்சுட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதை அழுக ஆரம்பிக்கிறாங்களா. அப்புறம் சீதை சொல்கிறாங்க, தர்மத்தை காக்கிறவங்கள தர்மம் காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, யார் ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த தர்மமே அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்களே, என்னை எந்த தர்மமும் காப்பாற்றவே இல்லையே, நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், என்னை யாரும் இன்னும் வந்து காப்பாற்றவே இல்லையே, நான் இங்கேயே உட்காந்துருக்கேனே, நான் ஸ்திரீ தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சேன், என்னுடைய கணவனுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய கணவன் என்ன சொன்னாலும் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன், அவருக்கு சேவை பண்ணுறது நான் இவ்வளவோ தியாகம் பண்ணியும் என்ன அந்த தர்மம் இன்னும் காப்பாற்றவே இல்லையே, உண்மையில் அந்த தர்மம் இருக்கா, இல்லை தர்மம் எல்லாம் மாறி போயிடுச்சா இப்போ இந்த கலியுகத்தில், சாரி அந்த 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 இடத்துல மாறி போயிடுச்சா அந்த ராவணனால் அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சீதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராவணன் வந்து எனக்கு 2 மாதம் நேரம் கொடுத்துருக்கான், 2 மாதம் நேரம் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் நான் அவன் என்னை கொண்டுடுவேன் சொல்லி சொல்லியிருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இப்போ அந்த ராவணனுடைய தயையினால் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்படின்னா வேற ஒரு ஆம்பளையனுடைய தயவில் நான் வாழணுன்ற அவசியம் கிடையாது, நான் வாழ்ந்தேன் அப்படின்னா உன்னுடைய தயவில் மட்டும்தான் வாழணும், வேற ஒரு ஆணோடைய தயவில் நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் நான் இப்போ இறந்து போயிடுறேன், இப்போ நான் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது, இந்த நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராவணனுடைய தயவில் நான் வாழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இப்போ நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நீண்ட கூந்தலை எடுத்து தன்னுடைய கழுத்தில் சுற்றிக்கிட்டு மரத்தில் மாட்டிக்கிட்டு உயிரை விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதை நினைக்கிறாங்களாம், கழுத்தில் மாட்டிட்டாங்க, தன்னுடைய கூந்தல் எடுத்து தன்னுடைய கழுத்தை சுற்றி மாட்டிட்டாங்களாம். ஸோ மேலேருந்து ஹனுமான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்க கேட்டாங்க இல்லையா, தர்மம் காத்தா அது தர்மம் காப்பாற்றுமா தர்மம் காப்பாற்றுமான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, தர்மம் மேலேயே உட்காந்துட்ருக்கு. ஸோ தர்மம் இப்படி தான் பாதுகாக்கும், ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து வரல ஹனுமான் வரல அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்துருந்தார் அப்படின்னா அங்கே சீதையினுடைய தொங்கக்கூடிய பிணத்தை மட்டும்தான் உடம்பு மட்டும் தான் பார்த்துருக்க முடியும், சீதையை பார்த்துருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, சரியாக சீதைக்கு எந்த சமயத்தில் எந்த மாதிரி இடத்துல உயிரை கொடுக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காரு, அதுதான் தர்மம் அப்படிங்கிறது. தர்மம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, தர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த சமயத்தில் நமக்கு தேவையோ அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணும். ஸோ தர்மத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ அப்படி சீதை நினைக்கும் பொழுது ஹனுமான் நினைக்கிறாரா, ஆஹா நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தோம் அப்படின்னா சீதையை பார்த்துருக்க முடியாதே, நம்ம சரியான நேரத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படி தொங்கறதுக்கு முடிவு பண்ணும்போது இப்போ நினைக்கிறாங்க, நம்ம தொபில்னு குதிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ராட்சன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுவாங்க. ஸோ நம்ம எப்படி சீதையை போய் எப்படி சீதையை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஸோ சீதைக்கு இப்போ
அவ வாழ்கிறதுக்கு, சீதாமா வாழ்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா ராமர் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணலாம், அந்த ராமரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து ராம பஜனை பண்ணிக்கிட்டே இறங்குறான். ராம 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 ராமன்ட்டு அந்த ராமருடைய நாமத்தை சொல்லிட்டு இறங்குறாராம். இறங்கும் போது சொல்லிட்டே வராராம், எப்படி வந்து தசரதன் வந்து ராமரை தவம் இருந்து பெற்றார், அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார், அதுக்கப்புறம் ராமர் வந்து எப்படி வில்ல உடச்சி சீதையை திருமணம் பண்ணிக்கிட்டார், அதுக்கப்புறம் வனவாசமாக வந்தவர், வந்தவர் நிறைய ரிஷிகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஜனஸ்தானத்தில் பெரிய பெரிய அந்த 14,000 ராட்சசர்களை கொண்டு பஞ்சவட்டி அப்படின்ற இடத்துல சீத்தையை தொலைச்சிட்டு இப்போ சீத்தையை தேடி வந்துட்டு இருக்கார் ராமர் அப்படின்ற அந்த முழு சரித்திரத்தையும் என்ன பண்ணுறார் ஹனுமான் சொல்லிக்கிட்டே கீழே இறங்குறார். இறங்கும்போது சீதை கொஞ்சம் ஆச்சரியப்படுறார், இது என்னது, இந்த லங்கையில் ராமருடைய பேரை சொல்கிறவங்களே யாரும் கிடையாது, யார் இந்த ராமருடைய பேரை சொல்கிறாங்க, உண்மையில் நான் கேட்குறேண்ணா இது உண்மைதானா இல்லை கனவா, உண்மையிலே இது இது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு பார்த்தாங்க அப்படின்னா அங்கே வந்து ஹனுமான் ரெண்டு கையும் கூப்பிக்கிட்டு ராமருடைய நாமத்தை சொல்லிட்டு கீழே இறங்குறார். இறங்கின உடனே அந்த ராமரை அந்த ஹனுமானை பார்த்த உடனே சந்தேகம் வரலையா சீதைக்கு, அந்த ஹனுமானை முழுமையாக நம்பிட்டாங்களா, அந்த ஹனுமானை பார்த்தவொடனே அவர் நம்பிட்டாங்களாம். ஸோ அதே போல் ஹனுமான் இறங்கின பின்னாடி ரொம்ப வயசானவர் ஹனுமான், ஹனுமான் வந்து எத்தனையோ யுகங்களாக வாழக்கூடியவர், அவ்வளோ வயசானவர், அவ்வளவு ஞானத்திலையும் இல்லை வயதுலையும் எல்லாத்திலையும் முதிர்ந்தவர். அப்படிப்பட்ட ஹனுமான் கீழே இறங்கின உடனே நேரடியாக சாட்சாங்கமாக வந்து சீத்தையனோட காலில் விழுந்துட்டாராம். சீத்தைக்கு அப்போ வயசு வெறும் 16 to 18 வயசு தான் ஆகும். சீத்தையனுடைய காலில் விழுந்துட்டார். விழுந்த பின்னாடி எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ராமருடைய தூதன் ஹனுமான் வந்திருக்கேன், உங்களை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், ராமருடைய ஆக்கியனால் வந்திருக்கேன், நான் ராமர் அனுப்பிச்சு வச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய விஷயமாக சொல்லி சொல்கிறாங்க. சீதா ஆச்சரியப்பட்டாங்களாம், அவங்க சொன்னாங்களாம், ராமர் வந்து மனிதனாச்சே, நீ வந்து குரங்காச்சே, உனக்கும் உனக்கும் ராமருக்கும் எப்படி வந்து நட்புறவு ஏற்பட்டுச்சு, நீ எப்படி ராமரை போய் சந்திச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். கேட்கும் பொழுது ஹனுமான் சொல்கிறார், அம்மா யாராக இருந்தாலும் ராமரை அணுகணும் அப்படின்னா உன்னுடைய உன்னுடைய அருள் இல்லாமல் யாரும் போய் அடைய முடியாது, உன்னுடைய கருணையினால் மட்டும்தான் ராமன் அடைய முடியும். அன்னைக்கு நீங்கள் ராவணன் உங்களை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, உங்களுடைய நகையெல்லாம் எடுத்து துணியில் கட்டி எங்கள் கிட்டே போட்டு போனீங்க. அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, அன்றைக்கி வந்து ஆரண்யகாண்டத்தில் எப்படி சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதை தன்னுடைய தன்னுடைய சேலையினுடைய முந்தானையை கிழித்து அதை தன்னுடைய நகையெல்லாம் கட்டி கீழே போடுறாங்க. அங்கே 4-5 ராட்சசர்கள் அங்கே 4-5 குரங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அது வந்து அங்கே சுக்ரீவனுடைய இடம், அந்த இடத்துல போட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து அதை ஞாபகப்படுத்துகிறார் ஹனுமான். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த அருளால் தான், நீங்கள் தான் சொன்னீங்க அங்கே வந்து ராமர் வந்தார்னா ராமர்கிட்ட இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிவிட்டு அங்கே மேலேருந்து போட்டு போனீங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் அந்த கருணையினால் தான் நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சது, ராமரை தரிசிக்க முடிஞ்சது. ஸோ ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நட்புறவு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதில் அந்த சுக்ரீவ மகாராஜா என்ன பண்ணியிருக்கார், இன்றைக்கி நிறைய வானரங்களை அமைச்சு இங்கே வந்து பார்க்க சொல்லியிருக்கார். அதில் வந்த வானரர்கள்லையே ரொம்ப எளிமையான வானரன் தான் நான். ஸோ நான் வந்து உங்களை பார்த்துட்டேன், இன்றைக்கி எனக்கு இதை விட ஒரு மகாபாகியம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமரை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி அந்த சீதை கேட்குறாங்க, ராமரை பார்த்துருக்கீங்களா, ராமர்கிட்ட பேசியிருக்கீங்களா, ராமர் எப்படி இருக்கார், எனக்கு ராமரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா அதுதான் எனக்கு ஜீவனாதாரம், நான் இத்தனை நாளாக வந்து இயங்கிக்கிட்டு இருந்த எனக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இயங்கிட்டு இருந்த எனக்கு அந்த ராம கதை தான் எனக்கு வந்து உஜ்ஜீவனமாக இருக்கும், அந்த ராம கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஹனுமானுக்கு சொல்ல வேணும், ஹனுமான் வந்து ராமரை இன்ச் பை இன்ச்சாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே அனுபவிச்சிருக்காரு. ஸோ அங்கே கேட்ட பின்னாடி அந்த ஹனுமான் என்ன பண்ணுறார், ராமரை பற்றி முழுமையாக சொல்கிறார். அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய தலைமுடி வரைக்கும் அவருடைய அழகை வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா வர்ணிக்கிறார். ஸோ அப்படி வர்ணித்த பின்னாடி ஹனுமான் வந்து என்ன பண்ணுறாரு, சந்தேகம் வராமல் இருக்கணும், சீதைக்கு இன்னும் சந்தேகம் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹனுமான் அந்த ராமர் கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்து நீட்டுறார், சீதைக்கிட்ட நீட்டுறார். சீதைக்கிட்ட கொடுக்கல, எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கலையா, கையில் நீட்டுறாராம். ஏன்னா நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய கை இல்லையா அந்த சீதையோட கை, ஏன்னா சீத்தை என்றைக்குமே யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டாங்க எந்த ஒரு பொருளையும். தனக்குன்னு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அது ராமர் கையில் மட்டும்தான் வாங்கிப்பாங்களே தவிர வேற ஒரு புருஷனுடைய வேற ஒரு ஆண்மகனுடைய கையிலேருந்து எந்த ஒரு பொருள் வாங்க மாட்டாங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்படி கையில் நீட்டுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, நீட்டுறார். ஸோ நீட்ட பின்னாடி சீதைக்கு எவ்வளவு நாள் பார்த்துருப்பாங்க அந்த அந்த மோதிரத்தை, எவ்வளவு வருஷம் பார்த்துருப்பாங்க,
முதல்ல கல்யாணம் ஆரம்பிக்கும் போது கல்யாணத்தில் அந்த கையை பிடிக்கும் போது அங்கேருந்து இந்த காட்டில் நடக்கும்போது ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு நடக்கக்கூடிய எத்தனை வருஷம் பார்த்துருந்தேன். அந்த மோதிரத்தை பார்த்தோடனே அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சான். சீட்டை துள்ளி குதிச்சு எந்திரிச்சு வந்து அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறாங்களாம். வாங்கிட்டு அந்த மோதிரத்தை தன்னுடைய கண்ணீரால் முழுக்க முழுக்க பார்த்துட்டு அதை தன்னுடைய இதயத்தில் வச்சுக்கிட்டு ராமரையே தன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஹனுமான் கிட்ட கேட்டாங்களாம், ஏன் இன்னும் ராமர் வரவே இல்லை, ஏன் இவ்வளோ வந்து தாமதம் பண்ணுறாரு, அவருக்கு உண்மையாலுமே என்னை அடையணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, என் மேலே உண்மையாலுமே அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கருணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதை கேட்குறாங்களாம். கேட்டவுடனே அப்போ ஹனுமான் சொல்கிறார், ஏன் அப்படி கேட்குறீங்க, கண்டிப்பாக ராமர் வருவார், இத்தனை நாளாக அவருக்கு நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வந்து இத்தனை நாளாக தவிச்சிட்டு இருந்தார், இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, இனிமேல் கண்டிப்பாக வருவார், வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹனுமான் சொல்கிறார், உங்களை நினச்சிட்டே தான் இருக்கார், எப்பயுமே ராமர் வந்து சாப்பிட்றது கிடையாது தூங்கிறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஹே சீதே ஹே ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹே ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுடைய பேரை தான் சொல்லிகிட்டே இருக்கார், அவருக்கு ஒரு தூக்கம் கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, அவர் வந்து எப்பயும் உங்களை பற்றியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, இத்தனை நாளாக வந்து ராமருக்கு தெரியல நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு, இப்போ தெரிஞ்சு போயிடும், நான் போய் சொல்லிடுறேன், இப்போ போய் சொல்லிவிட்டு நான் போய் ராமரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி அந்த ராமருடைய அந்த மோதிரத்தை வாங்கி பார்க்குறாங்களாம். அந்த மோதிரத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே வால்மீகி ரிஷி சொல்கிறார், அது வந்து வைர மோதிரம் இல்லை தங்க மோதிரம் இல்லை பவள மோதிரம் அப்படின்னு சொல்லி சொல்லியா, அது வந்து ராம அப்படின்ட்டு எழுதியிருக்கக்கூடிய மோதிரமாக. ஸோ ராமருடைய ஒவ்வொரு பொருளையும் ராமருடைய மோதிரத்தில் ராமருடைய அம்புல ராமருடைய துணியில் எல்லாத்துலேயும் இருக்கும் ராம அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் எழுதி வச்சுருப்பாங்களாம், ஒரு பிரிண்ட் இருக்குமா எழுதி வச்சுருப்பாங்களாம். என்ன காரணம், எதாவது தொலைஞ்சு போயிடும் அப்படின்ற பயமா, கிடையாது. ஸோ ராமருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன மோதிரத்துக்கு பயமா என்ன, நம்ம தான் என்ன பண்ணுவோம் மோதிரத்துக்கு ஒரு எப்பயாவது அதிசயமாக மோதிரம் வாங்கினோன்னா அதில் ஏபி விஆர் பிஆர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இனிஷியலாக போட்டு வச்சுருப்போம், தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ராமருக்கு அந்த மாதிரி மோதிரத்துக்கு பஞ்சமா என்ன, அவர் பார்த்து மோதிரத்தை கொடுக்கணும் அப்படின்னா உலக்கையில் மோதிரத்தை வந்து அளந்தாழ்ந்து கொடுக்கலாம் மக்களுக்கு, அவ்வளோ மோதிரம் அவர்கிட்ட இருக்கான் அவருடைய கஜானால். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ராம அப்படின்னு நாமத்தை எழுதுறார் அப்படின்னா இதுக்கு தான், ஏன்னா அந்த ராம நாமமானது சீதை என்ன பண்ணுது, இப்போ உயிரை காக்குது. அந்த ராம நாமத்தை படித்த பின்னாடி சீத்தைக்கே உயிர் வந்ததுதான், இல்லை சீத்தை என்ன உயிர் விட்டுருப்பா. ஸோ அந்த சீத்தைக்கு உயிரை கொடுத்தது, சீத்தைக்கே பிராணம் கொடுத்தது என்னது, அந்த ராம நாமம் தான். ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே வால்மீகி ரிஷி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ராமாயணம் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மத்தியில் வரக்கூடியது இந்த இந்த வந்து சுந்தரகாண்டம், அந்த சுந்தரகாண்டத்துலேயும் மத்தியில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த இந்த ஹனுமான் வந்து இந்த மோதிரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாக, அதுலேயும் மத்தியில் வரக்கூடிய வார்த்தை இந்த ராமநாமமாக. ஸோ ராமாயணத்தினுடைய மிக மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த ராமநாமம் தான். இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த வால்மீகி ரிஷி இதை வச்சுருக்கார். ஸோ அது ரிஷி வச்சுருக்கார் மட்டும் கிடையாது, அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கா. ஸோ அப்படி இந்த ராமநாமமானது என்ன பண்ணிருக்கு, சீதைக்கே பிராணை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த ராமநாமத்தினுடைய மகிமை அவ்வளோ அவ்வளோ விஷயமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வால்மீகி சொல்கிறார். ஸோ அப்படி சீதை வந்து சொல்கிறாங்க, ஏன் வந்து இந்த ராமரை வரவே கிடையாது, அவர் ஏதாவது முயற்சி எடுக்கிறாரா என்னை வந்து பார்க்கறதுக்கு, ஒருத்தர் வந்து எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாருன்னா எதுவும் பண்ண முடியாது, அவன் எப்போ இறங்கி முயற்சி பண்ணானோ அப்போ தான் கடவுள் உதவி பண்ணுவார். ஸோ ராமர் என்னை அடையிறதுக்கு ஏதாவது முறை முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ ஹனுமான் சொல்லுவார், நான் இங்கே வந்திருக்கேனே, ஒருத்தன் இவ்வளோ பெரிய கடலை தாண்டி இவ்வளவு ராட்சசர்கள் மத்தியில் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு சகஜமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ராமருடைய முயற்சி இல்லாமல் எப்படி எப்படி இருக்கும். ஸோ ராமர் இவ்வளோ முயற்சி பண்ணி என்னை இங்கே அமுச்சு வச்சிருக்கா, நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ உடனே போய் சொல்லி என்ன பண்ணிடுவேன், ராமரை கூட்டிகிட்டு வர தயாராக இருக்கேன். நான் ஏன் நம்ம ஏன் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணும், நான் போய் ராமரை சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்பண்ணும், இப்போ என் கூட வந்துடுங்க நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன், இந்த க்ஷணம் நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ராமர் முன்னாடி இப்போ நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவர் ராவனை என்னமோ அடிச்சுக்கிட்டோம் சண்டை போட்டு என்ன வேணால் பண்ணிட்டோம், இந்த ஒரு நிமிஷம் ஆகாது அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு, ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறேன் அவங்களை கூட்டிகிட்டு போய் ராமர் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சொல்கிறார். சீதை கொஞ்சம் வெக்கப்பட்டாங்களாம், ஏன்னா ஒரு ஆண் வந்து இப்படி திடீர்னு கேட்டார், என் கூட வந்துடுங்க நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, ஒரு ஆணை நான் எப்படி தொடுவேன்,
ஒரு ஆணை தொட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீத்தை வைக்கப்பட்டாலும், அதுக்கப்புறம் சீத்தை வைக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹனுமானுக்கு தெரிஞ்சுதான். ஸோ ஹனுமான் சொல்கிறான், நான் வந்து வானரன் தான், நான் வந்து மனுஷன் கிடையாது, ராட்சசன் கிடையாது, நான் வந்து ஒரு வானரன் தான். ஸோ குரங்கை தொட்டதுனால ஒரு தோஷம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, குரங்கை தொட்டால் நீங்கள் உங்களுடைய பத்திவிரத்தை போக போகிறது கிடையாது, நீங்கள் கிட்ட தாராளமாக வரலாம், என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. ஸோ அப்போ சீத்தை நினைக்கிறாங்களா, உன்னால் முடியுமா, ஏன்னா நீ வந்து தூக்கிட்டு போகும்போது நிறைய ராட்சசர்கள்லாம் கூட சண்டைக்கு வருவாங்க, சண்டைக்கு வரும்போது நீ வந்து என்னையும் பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ சண்டையும் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீத்தை கேட்குறாங்களாம். அப்போ ஹனுமான் நினச்சிக்கிட்டாராம், சீத்தைக்கு நம்மளை பற்றி உண்மையாலும் நம்மளோட சக்தி புரியல, ஏன்னா ஹனுமானை பார்த்து யாரும் கேட்டது கிடையாது இப்படி உன்னால் முடியுமா அப்படின்ட்டு யாருமே கேட்டது கிடையாது, அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஹனுமான் சொல்கிறாரு, அம்மா நான் வரும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தில் வரல, அவருடைய உண்மையான உருவத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான உருவம் பெரிய உருவத்தை காட்டுறாராம். அவர் எப்படி இந்த சமுதிரத்தை தாண்டி வந்தார் அந்த உருவத்தை காட்டுறாராம். அந்த உருவத்தை பார்த்த பாட்டி சீத்தை நினைக்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குது, ஏன்னா ராமர் வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க அப்படின்னு சாதாரண ஒரு குரங்கு அனுப்ப மாட்டார், உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, ராமர் உங்களை அனுப்பி வச்சிருக்கார், எனக்கு உங்களோட சக்தி புரியுது. ஆனால் ஹனுமான் இங்கே நம்மளுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய சக்தியை காட்டுறதுக்காக இங்கே நம்ம இருக்கலை, நம்மளுடைய சக்தி காட்டணும் அப்படின்னா நான் என்னோட சக்தி எப்பயோ காட்டியிருப்பேனே, நான் உனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நானே என்ன பண்ணியிருப்பேன் என்னை விடுவிச்சுக்கிட்டு எப்பயோ வந்திருப்பேனே, ஆனால் அது முக்கியம் கிடையாது. இங்கே பக்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தனக்கு சக்தி இருந்தாலும் பகவான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முழு நம்பிக்கையோட பொறுமையோடு உட்காந்துருக்கான் இல்லையா, அதுதான் இங்கே முக்கியம். ஸோ நமக்கு சக்தியே இல்லை அவன் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறது பெருமை கிடையாது, நமக்கு சக்தி இருந்தும் நமக்கு திறமை இருந்தும் நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற அந்த விஸ்வாசம் இருந்தாலும் பகவான் தான் என்னுடைய ரட்சணம், பகவான் வந்து என்னை காப்பாற்றட்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம் இல்லையா, அதுதான் மிக உயர்ந்த சிறப்பு. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் ராமருடைய பெருமை வெளில வரும், இல்லைன்னா இப்போ என்ன ஆகும், சீத்தை தான் வந்து ராவணை கொண்டு வந்துட்டா, இல்லைன்னா ஹனுமான் வந்து ராவணை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் மொத்தம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது ராமாயணமாக இருக்காது, இது சீத்தாயணமாகி போயிடும், இல்லைன்னா ஹனுமானாயணமாகி போயிடும், இது ராமாயணமாக இருக்காது. ஸோ நம்முடைய கடமை பகவானுக்கு பெருமை சேர்க்கணும். ஸோ அப்படி தான் அவங்க சொல்கிறாங்களா, சீத்தை சொல்கிறாங்களா. அதனால் என்ன பண்ண, நீ இப்போ இவ்வளோ கேட்டுட்டு இருந்திருப்ப, நீ இப்போ இப்போ ராவணன் சொன்னான் இல்லையா, எனக்கு வந்து 2 மாதம் நேரம் கொடுத்துருக்கான், ஏன்னா 2 மாதம்லாம் காத்துட்ருக்க முடியாது, உனக்கு 1 மாதம் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு ராமர்கிட்ட சொல்லி இன்னும் 1 மாதத்தில் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹனுமான் வந்து ராமர் ஒரு விஷயம் சொல்லி அமுச்சிருக்காரன், இதை நீ சொல்லு சீத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரன், யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம் ராமருக்கும், இது வந்து ராமருக்கும் சீத்தைக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயமா, இது வந்து லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாது இந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்லி அமுச்சிருக்கார் ராமன். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு முறை சாயங்கால நேரத்தில் வந்து ராமர் சீதை 2 பேரும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரும் வந்து சொக்கட்டான் விளாண்டுட்டுருக்காங்களா, ஆடுபுலி ஆட்டம் விளாண்டுட்டுருக்காங்களா. ஸோ ஒரு கல் மேலே உட்காந்துட்டு 2 பேரும் ஆடுபுலி ஆட்டம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ விளாடும் போது 2 பேருக்குள்ளார ஒரு சேலஞ்சு, யார் தோற்று போயிட்டாங்களோ தோற்று போனவங்க இந்த மரத்தில் கட்டுப்படணும், ஒரு மரத்தில் வச்சு கட்டிடுவாங்களாம். ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விளாண்டுட்டு இருக்கும்போது யாராலையுமே வெல்லப்பட முடியாத அந்த ராமன் என்ன பண்ணுறாரு, சீத்தை கிட்ட அங்கே தோற்று போயிட்டார், அந்த கேமில் தோற்று போயிட்டார். ஸோ தோற்று போய்ட்ட பின்னாடி என்ன பண்ணுறாங்க, சீத்தை இப்போ ராமரை கட்டணும், என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு சந்தன மரம் இருக்கா, அந்த சந்தன மரத்தில் ராமரை நிறுத்த வச்சு சுத்த ஆரம்பிக்கிறாங்களாம், வெறும் கயிறு கிடையாது. சீத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மல்லிகைப்பூலாம் எடுத்து அந்த மல்லிகைப்பூவில் பெரிய சரமாக பண்ணி வச்சுருக்காங்களாம், பெரிய சரம் பண்ணி வச்சுருக்காங்களாம். என்ன பண்ணுறாங்க, அந்த சரத்தை கொண்டு வந்து ராமரை சுத்த ஆரம்பிக்கிறாங்களாம், திருப்பாதத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி சுற்றி வராங்களாம். அவங்களே என்ன பண்ணுறாங்க, மரத்தை சுற்றி சுற்றி வராங்களாம், மரத்தை சுற்றி சுற்றி வந்து ராமரை காலிலிருந்து தலை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக அந்த பூ மாலையினால் சுற்றிட்டாங்களாம், ராமர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சீத்தை கட்டிட்டு போயிட்டாங்களாம், போயிட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்களாம், பார்த்தா ராமர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன இப்படியே நின்றுட்டுருக்கீங்க, இதை பிச்சுட்டு வரமாட்டிங்களா நீங்கள், இன்னும் இப்படியே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கேட்குறாங்களாம். கேட்டால் வந்துடுவேன், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினியே, அந்த மாலையை அறுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். சொன்ன பின்னாடி சீத்தை என்ன பண்ணுற, மறுபடியும் ரிவர்ஸில் இப்படி சுற்ற ஆரம்பிக்கிறார், இப்படி சுற்றி அந்த மாலையெல்லாம் எடுத்து திருப்பி வச்சுட்டாங்க. வச்ச பின்னாடி அப்போ வந்து எல்லா பூவையும் கொண்டு வந்து அந்த பூ எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் கொடுக்குறான், அந்த பூவை கொண்டு வந்து சீத்தைக்கு ரொம்ப நீளமான முடி இருக்குமா. ஸோ என்ன பண்ணுறார் ராமர்,
அந்த சீத்தையினுடைய முடியை சுற்றி 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 அந்த சீத்தையினுடைய முடியை வந்து ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கிறார் ராமர். அலங்காரம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்ன பூ மட்டும் தேவைப்படுது, கொண்டையில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பூ தேவைப்பட்டுச்சான். ஸோ இந்த பூ எடுக்கிறது என்ன சொல்கிறார் ராமர், இதோ அந்த மரத்தில் ஒரு பூ இருக்குது, அந்த பூவை பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சீத்தை போய் அந்த பூவை பறிக்க போனார். போகும்போது ஹனுமான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஹனுமான் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சொன்ன உடனே ஹனுமான் ஒரு முறை பார்க்குறாரு, அங்கே நான் பூவை பறிக்க போனேன், அந்த பறிக்க போகிற இடத்துல உன்ன மாதிரி ஒரு குரங்கு கொல்லுன்னு அப்படி சொல்லி வந்துச்சு. வந்தோடனே பயந்து போய் நான் வந்து ராமரை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஸோ கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் அந்த குரங்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அப்படின்னா இங்கே ராமருடைய இதயத்தில் ஏதோ சிகப்பாக ஒட்டிட்டு இருந்துச்சு, என்னுடைய குங்குமம் தான் ஒட்டியிருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன வந்து இங்கே சிகப்பாக ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ராமர் சொன்னார், நான் வந்து எதிரிகள் அழிக்க போகிறேன் இல்லையா, திக்விஜயம் போகிறேன் இல்லையா, அதுக்கு நீ வச்ச வீரத்திலகம் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, அதை மறந்து போயிட்டாரா? நான் அன்றைக்கே அவருக்கு வந்து வீரத்திலகம் வச்சுட்டேனே, வீரத்திலகம் வச்சு அவர் அன்றைக்கே வந்து அமுச்சு விட்டுனேன் வர சொல்லிட்டேனே போருக்கு, இன்னும் அவர் ஏன் மறந்து போயிருக்கார், உடனே வந்து அவரை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ராமர் வந்து யாரும் சொல்லியிருக்காங்க, ஹனுமான் சொல்லியிருக்கார். ஸோ ஹனுமான் எப்படிப்பட்டவர், அவர் வந்து பிரம்மச்சாரி. ஸோ பிரம்மச்சாரிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான இந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படின்னா ராமருக்கு ஹனுமான் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும், அவ்வளோ நம்பிக்கையான நபராத்தினால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ ஹனுமான் வந்து இதை சீத்தைக்கு சொல்கிறாங்க, சீத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சேவகராக இருக்கணும், எப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமான நபராக இருக்கணும் ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹனுமான் உனக்கு அவ்வளோதான் சொன்னாரா, அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்லலை உனக்கு, நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி சீத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே விளாண்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஒரு குங்குமப்பூ, அந்த குங்குமப்பூடைய மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது ராமருக்கு ரொம்ப கலப்பை போயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், என்னுடைய மடியில் படுத்துட்டு இருந்தார், ராமருடைய மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். நான் ராமருடைய தலையை வந்து இப்படி நெகிரிட்டு வெறுகிட்டு இருந்தேன், ஸோ அப்படி தடை விட்டுட்டு இருந்தேன். ராமர் நல்லா தூங்கத்தில் இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அங்கே காக்காசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்திரனுடைய பையன். ஸோ என்ன பண்ணுறான், அங்கே வந்து காக்கையினுடைய ரூபத்தில் வந்து பயங்கரமான அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், வந்து என்னை வந்து உடம்பெல்லாம் பெறாண்ட ஆரம்பிச்சிட்டான், உடம்பெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டான், கீற ஆரம்பிச்சிட்டான். எங்கெல்லாம் தொடக்கூடாதோ பெண்களுக்கு அங்கெல்லாம் போய் தொட்டு கீற ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படி கீற ஆரம்பிக்கும் போது நான் ராமரை எழுப்பி சொல்லான்னு நினச்சேன், ஆனால் ராமர் தூங்கிட்டு இருக்கார், அவரை ஏன் நம்ம தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நானே வந்து காக்கா தானே, காக்கா எச்சு போ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட பார்த்தேன். ஆனால் காக்கா போகிற மாதிரி தெரியல, ஏன்னா அவன் சாதாரண காக்கா கிடையாது, அசுரன். என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து சீத்தையை வந்து எல்லா இடத்துலையும் குத்த ஆரம்பித்தாங்க. ஸோ குத்த ஆரம்பிக்கும் போது அந்த சீத்தையினுடைய உடம்புலேருந்து ஒரு துளி ரத்தம் ராமருடைய முகத்தில் விழுதான். ஏதோ ஒன்று அவருடைய ஏதோ ஒன்று சூடாக விழுது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் முழிச்சு தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா ரத்தம், சீத்தையை பார்க்குறா சீத்தையினுடைய உடம்புல ரத்தமாக இருக்கும், சீத்தையுடைய முகத்தில் உடம்புல ரத்தமாக இருக்கும். யார் இப்படி பண்ணது, சீத்தையினுடைய உடம்புல யார் ரத்தத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த காக்கா, இந்த காக்கா தான் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பக்கத்தில் புல் இருந்துச்சு, அந்த புல்லை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை அந்த மந்திரம் சொன்னார், அந்த காக்கா மேலே விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த காக்கா எடுத்துச்சு ஓட்டம், அந்த காக்கா இங்கேருந்து இந்திரலோகம் போனது, போய் தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்டுச்சு, அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராம துரோகி ஓடி போயிடு உனக்கெல்லாம் எதுவுமே இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இந்திரன் துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிவன் கிட்ட போனது, அதுக்கப்புறம் பிரம்மா கிட்டேயே போனது, பிரம்மாஸ்திரம் பிரம்மா தான், பிரம்மாவுடைய அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம். ஸோ பிரம்மா கிட்ட போனால் கூட பிரம்மா இது மேலே என்ன காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ அந்த காக்கா என்ன பண்ணுது, எல்லா இடத்துல சுற்றிட்டு மறுபடியும் இனிமேல் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு களைச்சி போய் துபின்னு வந்து கீழே விழுந்துருச்சு. ராமர் முன்னாடி வந்து விழுந்துருச்சான். விழுந்த காக்கா எப்படி விழுது, இப்படி திருப்பி வந்து விழுந்துருக்கு, ராமருடைய பாதத்துக்கு தன்னுடைய பாதத்தை காட்டுற மாதிரியும் கையை இந்த பக்கம் திருப்பி வச்ச மாதிரியும் வந்து விழுந்திருக்கான். ஸோ இதை சீத்தை பார்த்துட்டு இந்த காக்கைக்கு எப்படி சரணாகதி பண்ணணும்னு கூட தெரியல, எப்படி நமஸ்காரம் பண்ணணும் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சீத்தை கொண்டு வந்து அந்த காக்கையை திருப்பி அந்த காக்கையோடைய கையை கொண்டு வந்து ராமருடைய பாதத்துக்கு வர மாதிரி திருப்பி வச்சுட்டு கருணையோடு ராமரை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு இவனை கொஞ்சம் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் ராமர் வந்து அந்த காக்கைக்கு நல்ல புத்தி சொல்லி அந்த காக்காசுரனை வந்து அனுப்பிச்சி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்கிறாங்க. ஸோ அப்போ சீதை சொல்கிறாங்க, அப்படி ஒரு காக்காசுரன் என்னை தொட்டவனே என்ன பண்ணிட்டாரு, என்னை சும்மா தொட்டவனுக்கே ஒரு பிரம்மாஸ்திரம் அனுப்பி அவனை கொல்ல முயற்சி பண்ணார், கொல்ல முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் நான் இத்தனை மாதமாக இங்கே இருக்கேன்,
அங்கிருந்து என்ன பண்ணிருக்கலாம், அங்க ராமர் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்தே ஒரு பிரம்மாஸ்திரம் அனுப்பியிருந்தார் அப்படின்னா இங்க வந்து ராவனை கொண்டு இருக்குமே, ஏன் இன்னும் அவர் இது பண்ணாம இருக்கார், ஏன் இன்னும் வராமல் இருக்கார், இன்னும் ஏன் காலதாமதம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லு நீ போய் ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தன்கிட்ட இருந்த ஒரு அங்குலியை தடை பண்றாங்க. எடுத்து சீதா வந்து ராமர்கிட்ட கொடு, ராமர்கிட்ட இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் கிட்ட கொடுக்குறாங்களாம். ஸோ ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி கண்ணில் ஒத்துக்கிட்டு ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு நமஸ்காரம் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஸோ ஆரம்பிக்கும் போது அங்கே சீதா சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, ஸோ வந்த உனக்கு என்கிட்ட கொடுக்கறது ஒன்றுமே கிடையாது, உனக்கு சாப்பிட்றது கொடுக்கறது கூட எனக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது, அதனால் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த அசோகவனம் என்னோட வனம் தான், நீ என்ன வேணால் உன்னால் முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போகும்போது அவங்க வந்து நமஸ்காரம் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. போகும்போது ராமருக்கு அவனுடைய பிரார்த்தனையை செலுத்து, அதே போல் லக்ஷ்மணனுக்கும் அவனுடைய பிரார்த்தனையை சொல்லு, ஏன்னா அன்னைக்கு நான் வந்து லக்ஷ்மணனை தப்பாக பேசிட்டேன், அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது. ஸோ அவருடைய உள்ளம் வந்து எவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் எனக்கு தெரியும். ஸோ லக்ஷ்மணனுக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லு, ராமருக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லு, சுக்ரீவன் நான் இன்னும் பார்த்தது கிடையாது ஆனால் ராமருடைய நண்பன் சொல்லி சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட சுக்ரீவனுக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹனுமான் வெளில வந்துட்டார்.